அடுத்தபடியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் இப்பொழுது அயன சயன போகஸ்தானமான 12 இடத்துல இருக்குங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கேரக்டர் அப்படின்னாலே கொஞ்சம் ஆம்பிஷன் உள்ளதாக சொல்லுவாங்களே, எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு குறிக்கோளோட செயல்படுபவர். இது முடிச்சுட்டு தான் அடுத்த காரியம், இது முடிச்சுட்டு தான் அடுத்த காரியம் சொல்லி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு நபர் சொல்லலாம். அவங்களுடைய செயல்திறன்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் நீட்னஸ் எல்லாமே கலந்துருக்கும். சும்மா ஏனோ தானோ நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாலே அதில் வந்து நீங்கள் முழு மூச்சாக ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் கரெக்டாகவும் செஞ்சு முடிச்சுடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க. ஸோ வந்து திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் கைகூடி வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு புதன் பகவான் உச்சஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ உச்சத்தில் உச்சம்னாலே ஒரே பவர்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து மாமன் உறவில் அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்ப்பாங்க இல்லையா மேரேஜ் விஷயங்கள், அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையேன்னு அந்த ஆதங்கத்தில் இருப்பீங்க. தயவுசெய்து கொஞ்சம் அந்த வரட்டு பிடிவா இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஏன்னா தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்தில் கோச்சிக்கிட்டு பெரிய விஷயத்த நீங்கள் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோதான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் படுத்தும் வயிறு உபாதைகள் தொந்தரவுகள் இந்த டைஜஷன் பிரச்சனை இதெல்லாம் வந்து தாங்க போகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கல கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாப்பாடு இதில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதுவும் நான்வெஜிடேரியனாக இருந்தால் நிச்சயமாக மட்டனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஹெல்த் வைஸில். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவானும் நிச்சயமாக இருக்கார். ப்ளஸ் கேதுவும் ஜென்மத்திலே இருக்கனால கொஞ்சம் ஹெல்த் படுத்துன்றது காமிக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவுகள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல அமோகமான காலகட்டமாக தாங்க இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லலாம். உங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து போனாலும் அந்த அந்யோன்யத்துக்கு வந்து குறையவே குறையாது. விருந்து விழாக்களுக்கு வந்து உங்களுடைய விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க. நீங்கள் எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அதிபதினால் முடிஞ்சால் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி தரிசனம். இப்போ வந்து சென்னையிலேருந்து அஷ்டலட்சுமி கோவில் போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தது மிகவும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு தோணும். அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே பல விஷயங்கள் காரியங்களை வந்து நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தடையெல்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுருக்குன்னா அதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்க்கும் பொழுது 6 மற்றும் 5ங்க.